ஹாய், ஹலோ, வணக்கம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். என்னடா தூங்கி எந்திரிச்சு அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன வீடியோன்னா டே இன் மை லைஃப், இன்னைக்கு என்ன நடக்குதோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு. இன்னைக்கு ஆக்சுவலா மண்டே, எனக்கு நைட் ஷிஃப்ட். என்னோட நைட் ஷிஃப்ட்ல நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல காட்ட போறோம். என்னென்ன போயிட்டு இருக்கு யூடியூப்ல போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ரொம்பவும் இல்லை, ரெண்டு நிமிஷத்துல எல்லா கதையுமே பார்த்துட்டு வந்துடுவேன் நான். அதுக்கப்புறம் அப்படியே குட்டி குட்டி வேலை எல்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே பண்ணணும். ஆதிரா பண்ணி டிஃபன் செய்யணும், ஏதாவது நாங்களும் சாப்பிடணும். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீ பாட்டு இங்கே பாட்டை போட்டுட்டு அங்கே போயிட்ட. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்லுப்பா. இப்போ அங்கே பாட்டு முடிஞ்சோன்னே இங்கே வர சி பிரச்சனை. ஆ, என்ன பிரச்சனை? மூக்கு வேற ஒழுகுது. இப்போ ஆதிராக்கு வந்து இதை விளையாடணும், இந்த கிச்சன் செட்டை வந்து விளையாடணும் ஆதிராக்கு. இப்போ ஏன் ஆதிரா எல்லாரையும் உட்கார சொல்லுது, கீழே உட்காருங்க உட்காருங்கன்னு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஒர்க் என்னன்னா ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து டீ குடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டீ, ஜீவிதா போட்ட ஒரு அற்புதமான டீ, அற்புதமான டீ. மாமனார் என்ன சொன்னான்னு கேட்டேன். மாமனார் உன்ன பத்தி தான் விசாரிச்சாங்க. கண்ணு வலி எப்படிமா இருக்கு, தம்பிக்கு நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. அன்னைக்குதான் முந்தானிட்டு தான் சொன்னேன் கண்ணு வலி மாமான். அப்புறம் போன் பண்ணி சொன்னாங்க அவங்களுக்கு ஃபீவரா, அதையும் சொன்னாங்க உடம்பு பார்த்துக்க சொல்லி சொல்லியிருக்கேன். நேற்று முந்தானத்துலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிலே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி மூட்டமாக இருந்துச்சு வெயிலே வராமல். ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து நடுவிலே கொடியை கட்டி வீட்டுக்குள்ளேயே காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுட்டாங்க. என் பேர் கோபால், எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் கோபால்னு கூப்பிடுவாங்க. ஏ, அப்படி இல்லடி, நடுவில் எல்லாம் என்ன துணியா எல்லாரும் வீட்லேயும் மழை பெய்யறப்ப வீட்டுக்குள்ளே தான் கொடி கட்டுவாங்க. என்ன ஜீவிதா, எனக்கு முதல்ல தும்மி முடிக்கணும், எனக்கு அப்படி ஒரு தும்மல் வந்துட்டே இருக்கு. வேற வேலை போல புள்ள உனக்கு, கிளைமேட் மாறிட்டுல எப்படி பனி பெய்யுது பாரு. வந்து எங்க அம்மாக்கு வந்து சமைச்சு சமைச்சு கொடுக்குது. என்னப்பா சமைச்சு கொடுத்தா? பப்பு சொல்லு, பப்பு பூவா. பப்பு பூவாவா சொல்லு சார். பப்பு அதையும் நீ கலக்கி குடிச்சுக்கிட்டு இருக்க. பப்பு பூவாவா எந்த ஊர்ல கப்புல குடிப்பாங்க? பப்பு பூவா சொல்லு சாமி. தக்காளி வச்சு சாப்பிட சொல்லு. இப்படி எல்லாரும் ஒரே நேரத்துல பந்தியில உட்காந்துட்டீங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. அரிப்பா அரிப்பா, தக்காளி அரிஞ்சு போடுவா. இப்படியா கொத்துவாங்க? அப்படியே குக்கரோடய நான் சாப்பிடுறேன். இடமே இல்லல்ல குக்கரோடய சாப்பிடுறியா? இங்க உட்காந்துக்கிறேன்டி, அங்க இடமே இல்ல பாரு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிரா எல்லாரையும் உட்கார வச்சு பக்கத்துல எல்லாரும் உட்காந்து எடுத்து போட்டு எல்லாரும் உட்காந்து உட்கார வச்சிருவாங்க. அரைஞ்சு அவங்க சாப்பாடு போடுவாங்க எங்களுக்குலாம். கேரட்டையும் தக்காளியும் வச்சு எப்படி சாப்பிடுறது? ரெண்டுமே ஒரு ஆடான கம்பினேஷன். கட் பண்ணுங்கல்ல. ஐயோ சிங்கிங்க, கழுவுங்க சிங்க்ல. எப்படி கழுவுவாங்க பாப்பா? நீ ஏமாப்பா கிளம்பி இங்க உட்காந்துருக்க, கிளம்பலாம்ல. நீ பெத்தது உட்கார வச்சிருக்கீங்க. ஓகே வாங்க, ஏய் விட்டு போயிட்டு வந்து சீக்கிரமா. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மெயினான டாஸ்க் என்ன அப்படின்னா, அடாடா பிள்ளையோட ஆர்வமா எல்லாம். நம்மளுக்கு என்ன மெயினான டாஸ்க் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரும்போது வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி அப்புறம் இட்லி அரிசி எல்லாம் வாங்கிட்டு வரணும்.
வேற என்ன மொத்தமா மாச ஜாமானே வாங்க வேண்டியது இருக்கு. மாச ஜாமா டிமார்ட்ல வாங்குறீங்க? கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. அங்க போனா டிமார்ட்ல அது இல்ல இது இல்லைன்னா அதை மட்டும் நம்ம வாங்கணும். கத்திய வச்சு கரகரன்னு அதுக்கு பிரச்சனை. குட்டி ஒண்ணு செத்து போச்சுடா நேத்துக்கு. அதோட குட்டி ஒண்ணு செத்து போச்சு. அதான் அழுகு. ஹே கைஸ், பாத்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு போனோம். ரெடியா நிக்கிறாங்க. போலாம் மாமா. லாட்டா இல்லதா அப்ப நீ அங்க வாங்கவே இல்ல? எதுவுமே அண்ணா. வண்டி ஃப்ரண்ட்ல வைக்கணும். அதுல ஒண்ணும் இல்ல, துணி தான். என்ன பண்ண இப்ப ஏடிஎம்ல கிழிச்ச பணம் எடுத்து என்ன பண்ணனு சொல்லு உண்மையா. ஒண்ணும் இல்ல, காலை தலையில போட்டேன். கைஸ் இன்னும் எங்க அம்மாக்கு ஏடிஎம்ல காசு எடுக்க தெரியல. நான் எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 100 டன் சொல்லி கொடுத்துப்பனா. அந்த சிம் கார்டு மாதிரி இருக்கிறது வந்து மேல இருந்தா எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தலைகளா கீழே திருப்பி போட்டு அன்ஆதரைஸ் யூசேஜ். ஸ்நாக்ஸ் ஆதிராக்கு ஸ்நாக்ஸ் இந்தா இங்க வா, கீழே இருங்க. ஆதிராக்கு ஸ்நாக்ஸ் என்ன இருக்குன்னு பாரு. ஏ அடுத்தது இன்னொன்று பாப்பாக்கு இருக்கு பாரு. பாப்பாக்கு பாப்பாக்கு இங்கே இருக்கு பாரு. அது இல்லை சாமி, அது இல்லை, அது இல்லை, இந்த ஊருக்கு பாரு. ஏ பாப்பாக்கு ஓட்டுப்பா, ட்ரிப் போட்டுப்பா. அது அந்த சாக்லேட்டை பார்த்துருச்சு. கைஸ் இந்த லேஸ் பார்த்தீங்களா, புது ஃப்ளேவர். என்ன ஃப்ளேவர் அப்படின்னா கார்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. வெண்டேஜ் சீஸ் அண்டு பெப்பரி காமா. நல்லா இருக்கு இந்த லேஸ், சூப்பராக இருக்கு. பிள்ளைகிட்ட சண்டை போடாதீ. ம், நம்ம அத்தப்பா. எந்திரிச்சு அடிப்பா போய். நம்ம பேபியோட ஸ்கின்னை வந்து நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் தான் நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டோட நேம் வந்து மாமா எர்த்தோட மாய்ஸ்சரைசிங் பாத்திங் பார். இந்த பாத்திங் பார் பார்த்தீங்கன்னா 24 hours வந்து நம்ம பேபியோட ஸ்கின்னை வந்து நரேஷ்மெண்ட்டாகவும் மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்குது. இது மேட் சேஃப் சர்டிஃபைட் அண்ட் டாக்ஸின்ஸ் ஃப்ரீ. மாமா எர்த்தோட மாய்ஸ்சரைசிங் பாத்திங் பாரில் பார்த்தீங்கன்னா 75 grams ரெண்டு பாத்திங் பார்ஸ் இருக்கு. இந்த பாத்திங் பார் பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி ப்ரூவ்டு. ஸோ நம்ம பயப்படாமல் நம்ம பாப்பாக்கு இந்த பாத்திங் பாரை யூஸ் பண்ணலாம். இந்த மாமா எர்த்தோட மாய்ஸ்சரைசிங் பாரை எந்த இடத்துக்கு நம்ம ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம், அதோட வேல்யூ ஃபார் மணி. இந்த பாத்திங் பார் பாடிக்கு மட்டும் யூஸ் பண்ணாம ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம், எந்த விதமான கண்ணரிச்சலும் இருக்காது. இந்த மாமா எர்த்தோட மாய்ஸ்சரைசிங் பாத்திங் பார் பாத்தீங்கன்னா நேச்சுரல் குட்னஸ் ஆஃப் ஆல்மண்ட் ஆயில் அண்ட் ஷியா பட்டர். பயப்படாம நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மாமா எர்த்தோட ரிச் மாய்ஸ்சரைசிங் கிரீம். இந்த ரிச் மாய்ஸ்சரைசிங் கிரீம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தையோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாம மாய்ஸ்சரைசரா வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட் நான் எதுக்கு செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க இன்கிரீடியன்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில், ஷியா பட்டர்ஸ் இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கு. இது 24 hours பேபியோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸாகவும் நரேஷ்மெண்ட்டாகவும் வச்சுக்கும். இந்த ப்ராடக்ட்ல இருக்க இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா நேச்சுரல் குட்னஸ் ஆஃப் ஆல்மண்ட் ஆயில் அப்புறம் வந்து ஷியா பட்டர். மேட் சேஃப் சர்டிஃபைட், எந்த விதமான டாக்ஸிக்கும் இருக்காது இதுல. இது பேபியோட ஸ்கின்ன வந்து ஜென்டலா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கும். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் நம்ம ஈஸியா எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி வேல்யூ ஃபார் மணி. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா JU2023 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணி மாமா எர்த் வெப்சைட்லயும் மாமா எர்த் ஆப்லயும் 20% ஆஃபோட வாங்கிக்கங்க. இந்த ப்ராடக்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட், அமேசான், நைகா, பர்பிள் இந்த மாதிரியான இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லயும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும். நீங்க எங்கேயாவது மாமா எர்த்தோட ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா மறக்காம என்னோட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ட்ரீ பிளான் பண்ணுவாங்க. அதோட ஜியோ லொக்கேஷன், ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இவங்களோட எய்ம் வந்து 2025 1 million ட்ரீ வந்து பிளான் பண்ணுறது தான். லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி JU2023 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி மாமா எர்த் வெப்சைட்லேயும் மாமா எர்த் ஆப்லையும் 20% ஆஃபோட அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. ஜீவிதா ஜீவிதா ஃப்ரெஷ் ஆகிட்டா,
அப்புறம் ஆதிரவும் ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. ஏன்டா இப்படி என்ன சொல்லுங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா? ஃப்ரெஷ் ஆகி திரும்பவும் டல் ஆயிட்டேன். ஆமா, இவ்வளவு நேரம் வந்துட்டே கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து லஞ்ச் டைம் வந்துருச்சு, வயிறு கபா கபா அப்படின்னு. ஸோ பாப்பாவுக்கு அப்படியே ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் போய் சாப்பிடணும். அதான் சொன்னேன், காலையில எல்லாமே சரி ரெடி ஆயிடுச்சு, அதுக்குள்ள கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், இவ்வளவு நேரம் நாங்க என்ன திரும்ப பண்ணிட்டு இருந்தோம், வீடியோ எடுத்துட்டோம். வீடியோ எடுத்து அது எல்லாத்தையும் கொண்டாந்து இப்பதான் வச்சேன், வச்சுட்டு அப்படியே எடுக்கலாம், வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன். ஆயிடாச்சு. இப்போ எங்க வீட்டுல என்ன சாப்பாடு, என்ன சாப்பாடு ஜிதா? வெண்டைக்காய் சாம்பார் அப்புறம் வந்து கத்திரிக்காய். சரி, ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா நைட் ஷிஃப்ட் இல்லையா, ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கும் கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது, அதை அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆதிரா சும்மாவே இல்லாமல் எல்லாத்தையும் களைச்சி போட்டு வச்சுருக்கா பாருங்க, இங்கே பாருங்க. ஆதிரா, ஏய் ஏய், நீ தானே களைச்சி போட்டது எல்லாத்தையும், சொல்லு. இல்லை சொல்லு, நோ சொல்லு, நோ. ம், பாருங்க கைஸ் இந்த கூட்டில் வந்து விழுந்தியா, அதுக்குதான் பார்த்து போகணும். சரி 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 சரி, கூட்டிட்டு போடி புடி புடி புடி. எங்க அடி பிடிச்சு? இந்த கூட்டுல வந்து ரெண்டு குஞ்சு இருக்கு, இப்பதான் இந்த கூட்டுல கட்டிட்டு இருக்கு. இத சொல்றதுக்குள்ள ஆதிரா கீழே விழுந்துட்டான். என்னப்பா சாப்பிடுறீங்க? பப்புவா? சரி சரி, நல்லா இருக்கா? என்னது என்னாச்சு? கீழே விழுந்துட்டாமா, கீழே தான் விழுந்தேன். இங்க பாரு பப்பி, பாரு பப்பி, பப்பி, பப்பி பாரு. கை வைக்க கூடாது, கை வைக்க கூடாது. ஏமா சரி போலாம். என்ன வேணும்? பாட்டு பாட்டு. சரி வா 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 வா. பயங்கரமா தூக்கம். அருமையான தூக்கம் கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 3:10 4:50, ஒரு 2 மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம். ஜீவிதானால தான் இப்போ எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ தான் எழுப்பிவிடும், நான் 4:30 எழுப்பிவிட சொன்னேன். நான் தான் ஐயோ பாவம் 5 மணிக்கு எந்திரிக்கட்டும்னு சொன்னேன். அதே ஐயோ பாவம்னு 5 மணிக்கு எழுப்பி விட்டேன். ஜீவிதா மேடம்க்கு ஃபோட்டோஸ் எடுக்கணுமா, அதனால தான் என்ன மேலே கூட்டிட்டு வந்துருக்கேன். நல்லா இருக்கடா இந்த ட்ரெஸ்ஸு, சூப்பராக இருக்கு, சமத்தியா இருக்கு. பாரு 4 ட்ரெஸ் போட்டு கலக்குறேன், சமத்தியா இருக்கு. சூப்பரா இருக்கலா? போஸ் கூட போஸ். எப்படி சும்மா வீடியோல கொடுக்க கூட? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஃபீடிங்ல இருந்து இந்த மாதிரிலாம் டாப் கலர் கலரா லெகின் போடுறதே எனக்கு குஜாலா இருக்கு. ஜீவிதா, என்ன ஜீவிதா பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்னாப்சாட். சூப்பரா இருக்கு. என்ன காஃபி? காஃபி இல்ல, இது என்ன காஃபி இல்ல, பால் காஃபி.
ஏன் இப்படி கேவலமா எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த மாதிரி மொக்க ஜோக்லாம் பா கேக்காதீங்க ஆதிரா இன்னும் பண்றாங்க என்னப்பா மேக்க வச்சுக்கணுமா நான் மேக்குக்கு முதல்ல Dress தச்சு போடணும்டா ஷேம்லெஸ் பாயா இருக்கான்டா மேக்க உட்காந்துடா சி பப்பி ஷேம் பாய் அப்புறம் ஜீவிதா சொல்லுங்க என்ன விட்டோ நைட் வேலை கிளம்பணும் ஆமா கைஸ் நைட் ஷிஃப்ட் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நைட் ஷிஃப்ட் போறேன் போய் கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிச்சு மிஸ் யூ விட்டு நைட் ஷிஃப்ட் காண்டா இருக்கும் கைஸ் நைட் ஷிஃப்ட் என்னை விட்டு போறனால தானே அதெல்லாம் இல்ல சி ஒரு ஸ்கோர் பண்ண தெரியதா இந்த லைட்ட போடுது பாத்தீங்கற ஆகாட்டு என்ன திங்கற ஆகட்டு என்ன மதிக்கிற அல்வாவா சரி சரி கைஸ் இன்னைக்கு வந்து நாங்கள் மளிகை ஜாமான் வாங்க போனோம் தெரியுமா காலையில் காலையில் வாங்க போனோம் கைஸ் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமலே இந்த பாருங்க இந்த கார்னியர் ஃபேஸ் பேக்கு அப்புறம் இந்த இந்த மவுத் ஃப்ரெஷ்னரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு மூணையும் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாமலே அந்த பாக்ஸில் தூக்கி போட்டேன் இது இதுவே ஒரு 290 ரூபா வந்துருச்சு என்னடா இந்த வாட்டி மளிகை ஜாமான் வந்து கூட வருது அப்படின்ட்டு இருந்துச்சு எங்கள் அம்மா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியாச்சு அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கியாச்சு கிட்டத்தட்ட நானே ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு கன்ஃபியூஷன்லேயே இருந்திருக்காங்க காலையிலேருந்து இப்போ தான் எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருக்காங்க ஒவ்வொன்றா இப்போ அங்கே கொஞ்சம் இருக்குது போய் காட்டுறேன் வாங்க அம்மா என்னம்மா நல்லா இருக்கியா நிறைய இடம் எடுக்கல இது ஒண்ணு இது ரெண்டு மூணு தான் எடுத்தேன் இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு என்னடி பேசிட்டு இருக்க இவ கேட்டா அண்ணே உங்களை வந்து லவ் பண்ணப்ப எப்படி கூப்பிட்டாங்க சொல்லுமா சொல்லுடான்லாம் கேட்டிருக்காங்களா கூப்பிட்டுருக்கனே சொல்லுடா தங்கம் சொன்னது இல்லடி சொன்னது இல்லையா நீயா சொல்லுமான்லாம் நீ சொன்னதே இல்ல வாடி பொடின்னு கூப்பிடுவேன் வாடி வாமா போமா வாமா போமா கிடையாது வாடா கூட சொல்ல மாட்டான் கொஞ்ச நாள் ரொம்ப இந்த ஸ்டார்ட் ஸ்டேஜ்ல பேபி மா அப்புறம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்ச நாள் கழிச்சு பட்டுன்னு கூப்பிட்டியா அதெல்லாம் கூப்பிடுவேன் ஏய் பட்டு சொன்னா பட்டு காலமிக்கிடு காலமிக்கிடு கால்ல எல்லாம் சொல்ல மாட்டான் போன் கால் பேசுறப்ப எல்லாம் கிடையாது மொட்டையா தான் ஜீவிதான் தான் சொல்லுவான் ஃபுல் பேரா ஜீவினாவது சொல்லடான்னு அதையும் சொல்ல மாட்டான் சரி இன்னமே உன்னை எப்படி கூப்பிடணும்னு சொல்லு அவ்வளவுதான் செல்லமா அவ்வளவுதான் கொஞ்சம் அப்புறம் புட்டுன்னு கூப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப வருஷமா புட்டுன்னு தான் போயிட்டு இருக்கு அதெல்லாம் ரொம்ப ஸ்டார்டிங்ல எனக்கு தெரிஞ்சு புட்டுன்னு தான் ரொம்ப கூப்பிட்டு இப்ப வந்து அவன் கூப்பிடவே மாட்டேன் என்னாச்சு என்னடா தங்கம் புட்டிங்கப்பா ஏன் அர்ஜுன் ஆயிப்புல யாரு அப்பா ஆயிப்புல அப்பா ஆயிப்புள்ளையா உனக்கு என்ன யார் என்ன பண்ணா அவ்வா மருந்து ஊட்டி ஊத்தி விடுறா அடிப்பா அடிப்படுறா போய் சொல்ல மருந்து ஊத்துவியா இப்படி அடிக்கிற இங்க கூட மருந்து மருந்து குடிக்கியப்பா மருந்து ஊத்து ஊத்து சங்கேடு 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 சங்க எடுத்து மருந்த ஊத்தி கண்ணல தண்ணியே வரல வீம்பாளுக மண்டையாலே வந்துடா ஒரு மணி நேரம் அவங்கள்ட்ட பேசி எப்பா என்ன ஜீவிதா பண்றீங்க
என்ன டிஷ் வந்து எங்க வீட்டுல ரவா தோசை, அதுக்கப்புறம் வந்து என்ன தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி, அப்புறம் வந்து அர்ஜுனோட ஃபேவரட் மொளா. எங்க இட்லி பொடி, எங்க இட்லி பொடி எங்கன்னு கேட்டு உயிரை வாங்குறதுனால அத்தை வந்து இட்லி பொடிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரவா தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு, சட்னி ரெடி ஆயிட்டு இருக்கு. நீ போய் சாப்பிடு. யாருக்கிட்ட போன் பேசிட்டு இருக்க? என் தங்கச்சி கிட்ட. ஓகே, அர்ஜுன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்க எல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ள அவன் போய் குளிச்சுட்டு வந்துருவான். நாங்களே வந்து எல்லாரும் சாப்பிடணும். நைட் ரொம்ப லேட் ஆயிடும், அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு. ஆதிராஜ் வந்து இப்பதான் வந்து அவங்க அத்தை வந்து பூண்டு தஞ்சு ஊத்தி விட்டா, சாரி ஊட்டி விட்டா. அவ வந்து அவங்க அத்தை கூட உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். விட்டோம் உடுப்பி கிளம்பு. பண்றா கார்ட்டூன் தான் எப்ப பார்த்தாலும். கையில என்னப்பா? கையில என்ன? முட்டை. சைக்கிளோட உருவிலுங்க பாட்டு பாடுது. டாடா சொல்பா. ஜிங்கி 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 ஜிங்கி. இங்க பாரு சாமி, கண்ணுல தெரிச்சிட போது சோப்பு தண்ணி எரிஞ்சு தொலையும். பாத்துடா பெரிய முட்டாது. இப்போ வந்து கம்பெனி கிளம்பிட்டேன். இதுதான் நம்ம பைக். நீங்க பாத்துருப்பீங்க அப்பாச்சி RTR 180. சாப்பிட்டேன், நல்லா ரவா தோசை சாப்பிட்டுட்டு. ஆல்மோஸ்ட் 9:45 ஆயிருச்சு. ஸோ கிளம்பணும். அது பாய் சாமி, பாய். பாய் 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 டாடா. நினைக்கிறேன்.